வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? தயந்தினி. தயந்தினி, சரி. இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்கள் வந்திருக்கு, சரியா? எத்தனாவது பர்த்டே உங்களோட? 29. சரி, இந்த 29 பர்த்டேக்கு யார் உங்களை கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க? இங்கே இருந்தா யார் அனுப்புவாங்க? ஹஸ்பண்ட் அனுப்புவார். சரி, வழியில இருந்தா? வழியில அண்ணாக்கள். அண்ணாக்கள் இருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்களோட பேர் என்ன? கட்டார்ல இருக்காங்க. அவங்களோட பேர்? சஜிபன். ஓகே, சரி. வேற யார் அனுப்புவாங்க? வேற யாரா இருக்கலாம்? உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்கள் வந்திருக்கு, சரியா? நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டேக்காக வந்திருக்கு. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? யாராக இருக்கலாம் தெரியலையா? சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம், சரியா? அதை வச்சு கெஸ் பண்ணுறீங்களாண்டு. சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது, அதோட சாக்லேட்டும் வந்திருக்கு. சரி, அதை எப்படியுமே சில வைப்போம். சரி, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்துருக்குது. பெரும்பாலும் யாராக இருக்கலாம்? எதனால அவரை எதிர்பார்க்குறீங்க? அவராக இருக்குமாண்டி சொன்னார செய்ய போறேன். ஓகே, ஒருவேளை வேறு யாரும் செஞ்சுருக்கலாமே. அவர் தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவர் வேறு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்க்க போகிறோம், சரியா? சரி, வழியில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? யார் இருக்காங்க? மச்சான். ஓகே, வேறு தெரியலை. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? என்னவா இருக்கும்? ட்ரெஸ். அது வந்திருக்குமா? அப்படி என்ன என்ன வந்திருக்கு? சாரி வந்திருக்கும். அப்படியா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, என்ன வந்திருக்கு? டாப் வந்திருக்கு. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். ஓகே, அதையும் அப்படி வைப்போம். ஓகே, கெஸ் பண்ண முடியுதா யாரா இருக்கு? மண்டி இல்லை. என்ன ஹஸ்பண்ட் மரிநாட்டில் அண்ணாக்கா இல்லை மச்சான். ஓகே, இந்த மூன்று பேர். சரி, அந்த மூன்று பேர்ல ஒரு ஆள்னா யாரா இருக்கு? மூன்று பேர்ல ஒரு ஆளாகவும் இருக்கலாம். அந்த ஒரு ஆள் யாரா இருக்கலாம்? வெளிநாட்டில் பெரியண்ணா. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம். இதுக்குள்ள என்ன வந்திருக்கும், சரியா? கெஸ் பண்ணி சொல்லணும். அதுக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணலாம். என்னவா இருக்கலாம்? செருப்பு. செருப்பு வந்திருக்கா? சண்டில் இல்லை. வேற தெரியல. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, என்ன வந்திருக்கு உங்களுக்காக? கேக் வந்திருக்கு. ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு வந்திருக்கு. அதில் டயாண்டு வந்திருக்கு. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட், உங்களோட பர்த்டேக்காக வந்திருக்கு, சரியா? என்னவா இருக்கலாம்னு கெஸ் பண்ண முதல் யாராக இருக்கலாம்னு நீங்கள் சொன்னால் போதும், நான் அடுத்த கிஃப்ட்டை தரேன். எப்படி சொல்லுங்க அவராக இருக்கு? கேக்கு பட்டி சட்டி. ஓகே, அதனால அவராக இருக்குமா? ஒருவேளை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். அதனால அவர் அதான் இருக்கும். அப்படியா? ஒருவேளை எங்களுக்கு ஓட நாங்களும் சட்டி கொடுத்துருந்தான் வரோம். நாங்கள் இங்கே வாங்கினாங்க தானே. சரி, இவராக தான் இருக்குமா இல்லை டிபல் நாளில் தான் வந்திருக்கா? நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இவர் தான் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரி, என்னவா இருக்கலாம்? நகை எதுவும் வந்திருக்குமா? சரி, உங்களுக்காக கோல்டு ரிங் வந்திருக்கு, சரியா? உங்களுக்காக இதெல்லாம் யாரே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா? உங்களோட ஹஸ்பண்ட் தினேஷ், சரியா? அவர் தான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்க. உங்களோட 29 பர்த்டேக்கு எதிர்பார்த்தீங்களா அவர்கிட்ட இருந்து வரமண்டி? இல்லை. ஓகே, என்ன சொல்ல போகிறீங்க ஹஸ்பண்டுக்கு? அது மட்டும்தானா? அவர் அந்த மூன்று வார்த்தையை எதிர்பார்க்கல. உங்களுக்காக அவர் முதலே அரேஞ்ச் பண்ணிடுறேன், சரியா? சர்ப்ரைஸாக வைஃபுக்கு செய்யணும்னு சொல்லி, அதனால்
பொறுமையாக வெயிட் பண்ணி உங்களுக்காக இவ்வளவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா அவருக்கு? ஓகே, பிடிச்சிருக்கா அவர்கிட்ட கிஃப்ட் எல்லாம்? சரி, உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் உங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.